ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை 50%, 10 முதல் 12 வகுப்புகளுக்கு 35% பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோட்டில் பேட்டி. 64வது தேசிய பள்ளிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகையை தமிழக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், ஊராட்சி பேரூராட்சி பகுதிகளில் விளையாட்டை ஊக்குவிக்க 67 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கி உள்ளதாக தெரிவித்தார். அரையாண்டு தேர்வை பொறுத்தவரை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு இல்லை என்றும், தனியார் பள்ளிகள் மட்டும் ஆன்லைனில் தேர்வு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் கழிப்பிட வசதி இல்லை என்ற நிலை இல்லை என்றும், மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன், பாடத்திட்ட குறைப்பு என்பது 9ஆம் வகுப்பு வரை 50%, 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை 35% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு இறையிறவும் புரட்சித்தலை அம்மாவுடைய வழிகாட்டிலை நிலைபெற்றுக் கொண்டிருக்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை தமிழ்நாடு இயக்கத்தக்க அளவிற்கு அம்மா வழியில் என்று இந்த பணிகளை ஆற்றி வருகிறார். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று இந்தியாவை இயக்கத்தக்க அளவிற்கு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அரசுடைய நோக்கம் எல்லா துறைகளிலும் துறைதோறும் அண்டை மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுகின்ற அளவிற்கு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேதான் இன்று விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கிற வீரர் வீராங்கனைகளுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கின்ற வகையில், அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலேதான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு வரலாறு 3% இடஒதுக்கீடு என்பது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்குகிற, பொதுத்துறையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிற ஒரு ஆணையை பிறப்பித்தார். அதோடு மட்டுமல்ல, வீரர் வீராங்கனைகளுக்காக சிறுவயதிலிருந்து பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிராமங்களில் இருக்கிற ஊராட்சி மன்றங்கள் பேரூராட்சி மன்றங்கள் அனைத்திலும் இன்று நிதிகள் ஒதுக்கப்பட்டு ஏறத்தாழ 67 கோடி ரூபாய் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஊராட்சி மன்றங்களுக்கும் ஒவ்வொரு பேரூராட்சி மன்றங்களுக்கும் விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்காக நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி 23 வீரர் வீராங்கனைகளுக்காக 35,50,000 ரூபாய் நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தலா 2 லட்சம், தலா 1,80,000, தலா 1 லட்சம் என்ற முறையில் அனைவரையும் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகிய தமிழகம் இன்று விளையாட்டுத் துறையில் இந்தியாவிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்த அளவிற்கு வரலாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. காலையில் மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவச் சிலையை அங்கே அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் சிலை அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. 2வது கட்டமாக நம்முடைய மாவட்ட அலுவலகத்தில், கட்சியின் அலுவலகத்தில் மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித்தலைவி அம்மாவுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சி 9 மணிக்கு மேலே நடைபெற இருக்கிறது. அதேபோல கூட்ட அரங்கம் என்று சொல்லுகிற அந்த அரங்கத்தையும் திறந்து வைக்கின்ற வாய்ப்பும், ஐடி இந்த மாணவர்கள் தங்களுடைய நலத்திட்டங்களை அரசு செய்கின்ற பல்வேறு பணிகளை எடுத்துச் செல்வதற்காக அந்த அலுவலகம் திறக்கப்படுகிற நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. ஆகிய ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றி இருக்கிறது என்பதற்கு நிவர் புயல்
என்று பல்வேறு பேர் அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற முறையில் நம்முடைய முதலமைச்சர் எடுத்ததன் காரணத்தின் அடிப்படையில் உயிர்ச்சேதங்கள் பொருட்சேதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர் சொல்கின்ற கருத்துக்களுக்கு இந்த அரசு செயல்படுத்துகிற அனைத்து பணிகளும் மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு பாராட்டுதலை பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற முதலமைச்சரை காட்டிலும் இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக அம்மா வழியை நிமிட்டுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரையாண்டு தேர்வை பொறுத்தவரையிலும் அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே இல்லை, தனியார் பள்ளியில் தேவைப்பட்டால் மட்டும் ஆன்லைன் மூலமாக நடத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரையாண்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் சொல்வது வைத்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் பள்ளிகள் திறக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது எப்படி திறக்கிற மாதிரி பள்ளியை திறப்பதை பற்றி கல்வியாளர்கள், பெற்றோர்கள், உங்களை போன்ற தொலைக்காட்சி நண்பர்கள், தொலைக்காட்சி என்றால் உரிமையாளர்கள், ஆகவே விமர்சனம் செய்கின்ற கல்வியாளர்கள், மாணவர்கள் அனைவரையும் கலந்துதான் எப்போது திறக்கலாம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் முடிவுகளை மேற்கொள்வார். சார், தமிழகம் முழுவதும் 2036 அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரையும் கழிப்பிட வசதி இல்லை என்பதை இல்லை, கூடுதலாக கழிப்பிட வசதியில் தேவைப்படுகிறது. மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப அதை படிப்படியாக இந்த அரசு செய்து வருகிறது. ஏறத்தாழ ஆண்டுதோறும் இப்போது கட்டப்படுகிற கட்டிடங்கள் அனைத்திலும் கழிப்பிட வசதியோடு தான் புதிதாக கட்டப்படுகிற கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் முன்பே கட்டியிருக்கிற கட்டிடங்களில் சில இடங்களிலே கழிப்பிட வசதியில் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் ஊரகப் பகுதியிலே முதல் முதலே பள்ளிகள் துவங்குகின்ற போது அப்போது ஒதுக்குப்புறங்களிலே மாணவர்கள் கழிப்பிட வசதியை பயன்படுத்தினார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ அதற்கான தேவைகளை நாகரீகம் வளர வளர அதற்கான தேவைகளை அரசு பூர்த்தி செய்து வருகிறது. நீங்க புள்ளிவர் அப்படி சொல்றோம் சார், இந்த ஸ்கூல் திறக்கும் போது பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த சானிடைசர் மாஸ்க் இதெல்லாம் வழங்கிருக்கு. அரசு என்னென்ன விதிகளை சொல்லி இருக்கிறதோ, மருத்துவத்துறை என்னென்ன விதிகளை செய்ய வேண்டும் என்று கோரிட்டு காட்டியிருக்கிறதோ அது அனைத்தும் பள்ளிகளே நடைபெறும். பாடத்திட்டங்களை பொறுத்தவரையும் நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு 50% பாடத்திட்டங்களை 9ஆம் வகுப்பு வரையிலும் 10, 11, 12 மட்டும் 65% பாடத்திட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மற்ற மாநிலங்களோடு நம்முடைய மாணவர்கள் போட்டி போட வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பணிகளை அரசு கூர்ந்து கவனித்து முதலமைச்சர்கள் ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது.